ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, கலிகுளம் பரிசுத்த பனிமிய மாதாவின் அன்பு பக்தர்களே, கலிகுளத்தில் இப்படி ஒரு அந்தோணியார் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு இவ்வளவு திரளாக மக்கள் வருவார்கள் என்று நான் அறிந்ததில்லை. உங்கள் கிளை கிராமங்கள் அத்தனைக்கும் நான் வந்திருக்கிறேன், ஆனால் இந்த இடத்திற்கு இன்றைக்குத்தான் முதல் முறை வருகிறேன். அதுவும் மிகவும் பொருத்தமாக தவக்காலம் தொடங்க இருக்கிறது. வருகிற புதன்கிழமை திருநீற்று புதன். அதற்கு முந்திய மூன்று நாட்களை இவ்வளவு சிறப்போடு அனைவரும் ஒன்று கூடி வந்து அந்தோணியாருக்கு விழா எடுப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலை நாடுகளிலே, அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடுகளிலே, தவக்காலம் தொடங்குவதற்கு முந்திய மூன்று நாட்கள் கார்னிவால் என்று கொண்டாடப்படும். அந்த நாளில் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள், உண்டு குடித்திருப்பார்கள், மிகவும் விரும்பி இறைச்சிகளை அவர்கள் சாப்பிடுவார்கள். என்றால் தவக்காலத்திலே 40 நாட்கள் கொஞ்சம் பட்டினி கிடக்க வேண்டும், தவக்காலத்திலே இறைச்சி இவற்றை நாம் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று நாட்கள் மிகவும் மகிழ்ந்திருக்கிற நாட்கள். அப்படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பின்பற்றுகிற விதத்திலே, அதற்கு ஒரு அழகான வடிவம் கொடுக்கிற விதத்திலே நம்முடைய கள்ளிகுளம் கத்தோலிக்க மக்கள், பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து தவக்காலத்திற்கு முந்திய இந்த மூன்று நாளில் இந்த திருத்தலத்திற்கு ஒன்று கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலும் மகிழ்ந்திருப்பதிலும் நீங்கள் இவ்வாறு இந்த தவக்காலத்திற்கு முன்பாக இவ்வாறு உண்டு குடித்து மகிழ்வதிலும் நீங்கள் இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மாட்சிக்கு என்று செய்யுங்கள், உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த விழா ஆண்டவருடைய மாட்சிக்கு என்று அமைந்திருக்கிறது. புனிதர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புனிதர் கோடியர் புதர் அந்தோணியார். நான் தந்தை இடத்திலே கேட்டேன், அந்தோணியாரை பற்றி பேசட்டுமான்னு சொல்லி, ஏனென்றால் எனக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறது. அவர் சொன்னார், அதற்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன், இன்றைக்கு யூபிலி ஆண்டை பற்றி நீங்கள் பேசுங்கள், ஏனென்றால் பங்கு மக்கள் முழுமைக்கும் இது சென்றடைந்து விடும், அது ஒரு தயாரிப்பாக இருக்கும், இந்த தவக்காலம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவர்கள் இந்த நாளில் யூபிலி பற்றி பேசும்படியாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆகவே நேரடியாகவே நாம் யூபிலி பற்றிய செய்திக்குள் சென்று விடுவோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 26 தேதி கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடிய அந்த நாள் தொடங்கி யூபிலி ஆண்டுக்கான தயாரிப்பு தொடங்கிவிட்டது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2025 ஆண்டினை யூபிலி ஆண்டு என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி தொடங்கி 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 6 தேதி மூன்று அரசர்கள் பெருவிழா முடிய இடைப்பட்ட காலம் யூபிலி ஆண்டு என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை பெருமகிழ்வோடும் ஆரவாரத்தோடும் நிறைந்த செயல் திட்டங்களோடும் நாம் கொண்டாட திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கிறார். முன்னுரையில் நாம் கேட்டபடி அந்த யூபிலி ஆண்டுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், அதாவது எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நாம் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த ஒரு சிந்தனையில் நாம் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். யூபிலி ஆண்டு இந்த டிசம்பர் மாதம்தானே தொடங்குகிறது என்று நாம் சும்மா இருந்துவிடக்கூடாது. அதற்கு தயாரிப்பாக இந்த ஓராண்டு காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த தயாரிப்பினை நேரடியாக திருத்தந்தை அவர்கள் இந்த ஜனவரி 21 தேதி அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த தயாரிப்பு காலத்தை இறை வேண்டல் ஆண்டு, ஜெப ஆண்டு, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை மீண்டும் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டு என்று அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த ஓராண்டிற்கான ஒரு திட்டம் நாம் நம்முடைய ஜெப வாழ்வில் ஆளப்பட வேண்டும், ஜெபத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஜெபத்தில் நாம் இறைவனோடு அதிகம் அதிகமாய் ஒன்றிக்க வேண்டும். இரண்டாவது, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் மிக குறிப்பாக 4 ஏடுகள், திருச்சபை பற்றிய ஏடு, இன்றைய உலகில் திருச்சபை பற்றிய ஏடு, இறை வழிபாடு என்னும் இறைவார்த்தை பற்றிய ஏடு, திருவழிபாடு பற்றிய 4 ஏடுகளை நாம் மீண்டும் வாசித்து அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று
திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பெரிய திட்டங்கள் கிடையாது. ஜெபிக்க வேண்டும். திருச்சபையினுடைய போதனைகளை நாம் தேர்ந்து தெளிந்து புதிய முறையில் நாம் நம்பிக்கையாளர்களாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இதை பற்றிய ஒரு அறிமுகத்தை, இதை பற்றிய சில தரவுகளை, இதை பற்றிய சில தெளிவுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு வாய்ப்பாக பங்கு தந்தை அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். முன்னுரையில் நாம் கேட்டபடி யூபிலி எனப்படுகிற அந்த வார்த்தை எபிரேயத்தில் யோபல் எனப்படுகிற வார்த்தையிலிருந்து வருகிறது. யோபல் என்றால் செம்மறி ஆற்று கொம்பு என்று பெயர். அதற்கு அர்த்தம் அவ்வளவுதான், செம்மறி ஆற்று கொம்பு. ஆனால் அந்த செம்மறி ஆற்று கொம்பை தங்கள் கைகளில் எடுத்து யூத குருக்கள் பப்ர 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 என்று அவர்கள் ஊதுவார்கள், அல்லது ஓதுவார்கள், அல்லது எக்காலம் முழங்குவார்கள். எருசலேம் கோவில் மதில் சுவர்களிலே, கோபுரங்களிலே நின்று கொண்டு அவர்கள் முழங்குவார்கள். அவ்வாறு அவர்கள் முழங்குகிற பொழுது ஒரு புதிய ஆண்டு தொடங்கி இருக்கிறது, ஒரு புதிய ஆரம்பம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதனை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். மிகவும் குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அவர்களுக்கு திசிறி மாதம் 10ஆம் நாளில் இவ்வாறு இந்த செம்மறியாட்டு கொம்பினை அவர்கள் முழங்குவார்கள். இவ்வாறு யோபல் எனப்படுகிற அந்த வார்த்தை, அது முழங்கப்படுகிற அந்த ஒலியிலிருந்து யூபிலி என்று வருகிறது. லத்தீனில் இதனை யூபிலேயும் என்று நாம் சொல்லுகின்றோம். அது ஆங்கிலத்தில் யூபிலி என்று ஒலிக்கப்படுகிறது. தமிழில் அதனை மொழிபெயர்க்காமல் ஒலிபெயர்த்து யூபிலி என்று நாம் உச்சரிக்கின்றோம். யூபிலி என்பது எக்காலம் முழங்கப்பட்டு ஒரு புதியன தொடங்குகிற ஓர் ஆரம்பம், அதுதான் அதற்கு அர்த்தம். அன்புமிக்கவர்களே, இந்த யூபிலி எனப்படுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக பழைய ஏற்பாட்டில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எக்காலம் பல காரணங்களுக்காக அன்றைக்கு முழங்கப்பட்டது. விடுதலை பயணம் 19 அதிகாரம் 16 வசனம், இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள் என்று உடன்படிக்கை செய்து கொண்ட பொழுது குருக்கள் அன்றைக்கு எக்காலம் முழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். கானா நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக நாம் ஆண்டவர் தந்த வாக்குறுதி நிறைவேறி நாம் வாக்குத்தத்த நாட்டிற்குள் நுழைகிறோம் என்று பெருமகிழ்ச்சியோடு லேவியர் 25:9 எக்காலம் முழங்கி அந்த நாட்டிற்குள் அடியெடுத்து வைத்தார்கள். போருக்கு படைகளை திரட்டுகிற பொழுதும், போரில் வெற்றி பெற்று அரசர்கள் வருகிற பொழுதும் எக்காலத்தை அவர்கள் முழங்கினார்கள். நீதித்தலைவர்கள் 3:27, யோசுவா 6:12, 2 Samuel 15:10 பார்க்கிறோம். ஒரு பவனியாக அவர்கள் செல்லுகிற பொழுது, இன்றைக்கு நாம் பார்த்தோம், நம்முடைய தாய் கோயிலிருந்து புறப்பட்டு பவனியாக நாம் வந்தோம், ஜோமாலை ஜெபித்து கொண்டே வந்தோம். அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக பவனியாக செல்லுகிற பொழுது குருக்கள் முன்னால் சென்று எக்காலம் முழங்குவார்கள். அங்கேயும் எக்காலம் ஊதப்பட்டது. யோசுவா 6:4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், திருவழிவாட்டில் இசைக்கருவிகளோடு சேர்ந்து இந்த செம்மறியாட்டு கொம்பை முழங்குகிற ஒரு பழக்கமும் இருந்தது. அது இடை இசையாகவும் முன்னிசையாகவும் பாடலோடு சேர்ந்து மகிழ்ச்சியை மக்களை உசுப்பி விடுகிற, கிளர்ச்சி விடுகிற ஒரு கருவியாகவும் அது இருந்தது. அதையும் திருப்பாடல் 98:6 நாம் பார்க்கிறோம். மக்கள் நோன்புக்கு இருத்தல் வேண்டும் என்கிற அழைப்பு, உபவாசத்திற்கான அழைப்பு விடுக்கிற காலகட்டத்திலும் யோவேல் 2:15 யூபிலி எக்காலம் முழங்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். புதிய அரசர்கள் அருள்பொழிவு செய்யப்படுகிற வேளையிலே 2 Samuel 9:13 பார்க்கிறோம் இந்த எக்காலம் முழங்கப்படுகிறது. மெசியாவின் மாட்சி மிகு ஆட்சி வரும்போது எக்காலம் முழங்கப்படும் என்று எசாயா, செக்கரியா, எசைக்கியல், நெகேமியா ஆகிய இறைவாக்கினர்கள் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல கட்டங்களில் இந்த கொம்பு ஊதுகிற, இந்த ஆட்டுக்கொம்பை ஊதி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகள் இருந்தாலும் யூபிலி ஆண்டில் முழங்கப்படுகிற அந்த எக்காலம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது. அன்புமிக்கவர்களே, பாளையங்கோட்டையில் இந்த போலீஸ் பயிற்சி இருக்கிறது. அதிலும் சில சிறப்பான பயிற்சிகள் நடைபெறுகின்றன.
அந்த பயிற்சியில் சில சமயம் காலை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். எல்லாரும் அங்கங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அலர்ட், அவர்களை உசுப்பி விடுவதற்காக 5 மணிக்கு இந்த ட்ரம்பட் ஊதுவாங்க, அப்படின்னு. அதை விட்டாச்சுன்னா உடனே அவன் வேலையை விட்டுட்டு, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு விட்டுட்டு, அடுத்த 10வது நிமிஷத்தில் மைதானத்தில் வந்து அவன் நிற்க வேண்டும். அவர்களுக்கு அப்படி ஒரு பயிற்சி கொடுப்பார்கள். அந்த எக்காலம் வேறு, மற்ற நேரத்தில் முழங்கப்படுகிற எக்காலம் வேறு. ஆகவே யூபிலி ஆண்டில் அதே கொம்பில் அவர்கள் ஊதுகிற அந்த எக்காலத்தினுடைய தனி ஒலி, இது யூபிலி ஆண்டு, இது மகிழ்ச்சியின் ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, இது ஆண்டவரின் ஆண்டு என்கிற ஒரு கருத்தினை அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி தருகிறது. விவிலியத்திலே அன்புமிக்கவர்களே, இணைச்சட்டம் 15வது அதிகாரம், லேவியர் 25வது அதிகாரம், எண்ணிக்கை 36வது அதிகாரம், எசேக்கியேல் 46வது அதிகாரம், எசாயா 37, 49, 61 ஆகிய அதிகாரங்கள், எரேமியா 34வது அதிகாரம், நெகேமியா 5வது அதிகாரம், 2 அரசர்கள் 19, 1 மக்கபெயர் 6 ஆகிய அதிகாரங்களில் இந்த யூபிலி பற்றிய குறிப்புகள் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் இடம்பெற்றிருக்கின்றன. விவிலியத்தில் நிறைய குறிப்புகள் இவ்வாறு யூபிலி பற்றி காணப்படுகின்றன. ஆயினும் லேவியர், இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டது. அது தொழுநோயாளரை பற்றி நமக்கு சில தரவுகளை தருகிறது. அப்படி நாம் சடங்காக கொண்டாட வேண்டிய முறைகளை சொல்லுகிற அந்த லேவியர் நூல் 25வது அதிகாரம் 8 முதல் உள்ள வசனங்களில்தான் இந்த யூபிலியை பற்றி மிக விரிவாக, மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்று நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். அது என்ன சொல்லித்தருகிறது? அது எந்த பின்னணியில் இப்படி யூபிலி என்று கொண்டாடுகிறது என்று நாம் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, யூதர்கள் கடவுள் 7 நாட்களில் இந்த உலகத்தை படைத்தார். 6 நாட்களில் படைத்து முடித்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், 6 நாட்கள் உழைப்பு. ஒவ்வொரு நாளும் மாலையும் காலையும் சேர்ந்து அவர் அழகாக உழைத்தார், நன்றி என்று அவர் கண்டார். ஒரு நாளை விட இன்னொரு நாள் இன்னும் அதிகமாக சிறப்பாக, வடிவாக, எழிலாக அவர் அனைத்தையும் படைத்தார். 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்கிற ஒரு கருத்தினை தொடக்க நூல் சொல்லித்தருகிறது. அவ்வாறே மனிதர்களாகிய நாமும் 6 நாட்கள் உழைக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும். எந்த வேலையும் மோசமானது கிடையாது, எந்த வேலையும் ரொம்ப உயர்ந்ததும் கிடையாது. எல்லா வேலையும் கடவுளுக்கு பிடித்தமானது. ஏனென்றால் இந்த படைப்பை அழகு செய்கிற வேலை. அவ்வாறு எந்த வேலையிலையும் ஈடுபட்டு முழுமையாக அர்ப்பணித்து நாம் வேலை செய்தல் வேண்டும். அவ்வாறு வேலை செய்கிற மனிதர்கள், உழைப்பாளிகள், தொழிலாளிகள், அன்றாடங்காய்ச்சிகள் 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஓய்வு தேவை, அவர்கள் உடலுக்கு ஓய்வு தேவை என்கிற ஒரு கருத்து அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை எளியவர்கள், அன்றாடங்காட்சிகள், தொழிலாளர்கள் என்பதற்காக நாம் அவர்களை சுரண்டலாகாது, அதிகமாக அவருடைய இரத்தத்தை உறிஞ்சலாகாது. அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் ஓய்வு தேவை என்கிற கருத்தினை கடவுளுடைய படைப்பை வைத்தே அன்றைக்கு ஒரு சட்டமாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே 7வது நாள் ஓய்வு நாள். யூதர்களுக்கு எந்த நாள் ஓய்வு நாள்? வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி தொடங்கி சனிக்கிழமை மாலை 6 மணி முடிய இந்த 24 மணி நேரம் ஒரு ஓய்வு நாள். சாபாத், சனிக்கிழமை ஓய்வு நாள் என்ற நாள் அழைக்கப்படுகிறது. நாம் ஒரு நாளை இரவு 12 மணியிலிருந்து கணக்கிடுகிறோம். யூதர்கள் மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் என்று கணக்கிட்டார்கள் என்று சொல்லி பைபிளிலே படிக்கிறோம். அவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி தொடங்கி சனிக்கிழமை மாலை 6 மணி முடிய ஒரு நாளை ஓய்வு நாள் என்று அவர்கள் கருதினார்கள். இந்த நாளில் கண்டிப்பாக ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை, ஆண்டவருடைய நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக என்பதாகும். ஆண்டவர் இயேசுவுடைய காலத்திலே இந்த ஓய்வு நாள் சட்டம் அதிகமான நுணுக்கமான சட்டங்கள் கொண்டதாக அது பெருக்கப்பட்டு மக்கள் கடைபிடிக்க முடியாத சுமை மிகுந்ததாக அது மாறிப்போய்விட்டது.
சட்டம் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதன் சட்டத்திற்கு அடிமைப்பட்டு போகிற பரிதாப நிலை ஏற்பட்டது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளிலே மனித மாண்பு முக்கியம், மனிதநேயம் முக்கியம் என்பதனை அவர் தன்னுடைய போதனைகளிலும் செயல்களிலும் அவர் காண்பித்தார் என்பதனை நற்செய்தி நூல்களிலிருந்து நாம் அறிகிறோம். இவ்வாறு ஏழாவது நாள் ஒரு புனித நாள் என்பது போல அவர்களுக்கு ஏழு என்பது எப்பொழுதும் முக்கியம். ஏழு ஆண்டுகள் இணைந்து வரக்கூடிய ஏழு இன்று ஏழு 49 ஆண்டுகள் முடிந்து 50வது ஆண்டு தொடங்குகிற அந்த ஆண்டு முழுவதும் ஒரு சிறப்பான ஓய்வு ஆண்டு, ஒரு சிறப்பான விடுதலை ஆண்டு, ஒரு சிறப்பான ஆண்டவரின் ஆண்டு என்கிற பொருளிலே அந்த ஆண்டை அவர்கள் யூபிலி ஆண்டு என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஆக 50வது ஆண்டு, ஒவ்வொரு 50வது ஆண்டும் யூபிலி ஆண்டு என்று திருச்சபையினுடைய என்று விவிலியத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த யூபிலி ஆண்டில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனை லேவியர் நூல் நமக்கு அழகுபட கோடிட்டு காட்டுகிறது. அதில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. முதலாவது, நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மிக அதிகமாக அறநெறி கருத்துக்களாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நாம் பேசுகிறோம். அன்றைக்கே இப்படிப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். நிலத்திலிருந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டே இருந்தால் அங்கே எங்கு சத்து பிடிக்கும்? அந்த நிலம் எப்படி முறையான பயன் தரும்? ஆகவே அதற்கு ஒரு முறையான ஓய்வு கொடுக்க வேண்டும். நீங்கள் 50ஆம் ஆண்டில் நிலத்தில் உழக்கூடாது. நிலத்திற்கு ஓய்வு கொடுத்து அதன் பிறகு நீங்கள் பயிரிட்டால் நிறைய கனிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற ஒரு கருத்து இதில் வலியுறுத்தப்படுகிறது. நிலத்திற்கு ஓய்வு. நிலம் என்பது ஆண்டவருடைய கொடை. அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த பரிசு. பூமியும் அதில் நிறைந்துள்ள யாவும் ஆண்டவருடையவை என்று திருப்பாடல் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவர் தந்த இந்த கொடையை நாம் சுரண்டாமல் அதை முறையாய் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த 50ஆம் ஆண்டிலே நிலத்திற்கு ஓய்வு. இது முதலாவது கருத்து. இரண்டாவது, இன்றைக்கு நாம் ஒரு பொருள் வாங்க வேண்டுமென்றால் கடைக்கு அல்லது சந்தைக்கு சென்று வாங்கி வருகிறோம். அன்றைக்கு மனித சந்தைகள் இருந்தன. போர்களுக்கு போகிற பொழுது அடிமைகளாக மக்களை பிடித்து கொண்டு வருவார்கள். சந்தையில் வைத்து அவர்களை விற்று விடுவார்கள். நான் போகிறேன், எனக்கு வீட்டு வேலை செய்ய நல்ல திடகாத்திரமுள்ள ஒரு 20 வயது இளைஞன் வேண்டும் என்றால் சந்தைக்கு போய் அங்கே ஒரு 10-200 பையங்க இருப்பாங்க. நான் சுண்டி பார்த்து வேலை செய்வானா, நல்லா திடகாத்திரமாக இருக்கிறானா, ஆள் நல்லா இருக்கிறானா என்று நான் பார்த்து அவனை எனக்கு அடிமையாக விலை கொடுத்து வாங்கி வந்து விடலாம். பிறகு அவனுடைய நெற்றியிலோ முகத்திலோ ஒரு முத்திரை குத்தி இவன் என் வீட்டு அடிமை என்று வீட்டிலே நான் வைத்து விடலாம். காலத்திற்கும் அவன் என்னுடைய கொத்தடிமையாக என் வீட்டிலே இருக்க கடமைப்பட்டவன். நான் அவனை நிறைய விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அவன் இந்த பணத்தை கொடுத்து தன்னை விடுவித்து கொண்டு போகலாம். ஆனால் அவனுக்கு நான் கொடுக்குற கொத்தடிமை சம்பளத்தில் ஆயுளுக்கும் உழைச்சாலும் அவன் வந்து விடுதலையாகி விடவே முடியாது. ஆகவே அவன் நித்தியத்திற்கும் அவனும் அடிமை, அவன் பெண்டாட்டி பிள்ளைகளும் எனக்கு அடிமை. நம்ம வீட்டில் ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், கோழி போடுற முட்டை கோழிக்காக கொடுக்குறோம், ஆடு போடுற குட்டியை நாம் ஆட்டுக்காக திருப்பி கொடுக்குறோம் கிடையாது, நாம் தானே ஆட்டையை போட்டுருதோம். அதைப்போல் அவன் பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகள் எனக்கு அடிமை, நித்தியத்திற்கும் எனக்கு அடிமை என்கிற ஒரு போக்கு அங்கே இருந்தது. இப்படி அடிமைகள் அன்றைக்கு மிகுந்து போனார்கள். தங்களுடைய பொருளாதார பலவீனத்தினால், தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து போன காரணத்தினால், நோய் நொடிகள் வந்து பாதிக்கப்பட்ட காரணத்தினால், சண்டைகளில் அந்நியர்கள் வந்து அவர்களை அபகரித்து கொண்டு அவர்களை புலம்பெயரச் செய்த காரணத்தினால் நிறைய அடிமைகள் இருந்தார்கள். ரோமை பேரரசில் 2/3 அடிமைகள் என்று வரலாறு சொல்லி தருகிறது. பாருங்கள், 3 பேர் இருந்தால் 2 பேர் அடிமை, ஒருத்தர் மாத்திரமே விடுதலை பெற்ற மனிதன். நாம் அதற்கு பழைய காலத்திற்கு செல்கிறோம். எவ்வளவு அடிமைகள் இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு சுதந்திரமாக எதுவுமே கிடையாது. அப்படி அன்றைக்கு அடிமைகள் ஆகிப்போனார்கள். இவ்வாறு யூதர்களும் அடிமைகளாய் மாறிப்போனார்கள் காலத்தின் கோலத்தால். ஆகவே யூதர்களுடைய மனித மாண்பை மதிக்கவும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் இந்த யூபிலி ஆண்டு பயன்பட்டது. இந்த யூபிலி ஆண்டு எக்காலம் முழங்கப்பட்ட உடனே யார் யார் வீட்டில் யூதன் அடிமையாக இருக்கிறானோ அவனை விடுவித்து விட வேண்டும். அவனை நீங்கள் வீட்டில் வைத்திருத்தல் ஆகாது. அவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஒன்றும் தேவையில்லை.
எனக்கு விடுதலை, ஐயா நான் போயிட்டு வரேன் பாய் என்று சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி விடுதல் வேண்டும். அவன் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு சென்று ஒரு புது வாழ்வு வாழ அவனுக்கு இது வழிவகுக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு சமூக திட்டம் இங்கே இருக்கிறது பாருங்கள். மூன்றாவதாக, சமூக நீதி மலரும் ஆண்டு. யாவே கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்ட காரணத்தினால், அவர் நமக்கு தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற காரணத்தினால், நாம் ஒவ்வொருவரும் உடன்பிறப்புகள், நாம் ஒவ்வொருவரும் சொந்தங்கள், நாம் ஒவ்வொருவரும் இரத்தத்தின் இரத்தங்கள். நாம் ஒருவர் மற்றொருவரை அடிமைப்படுத்தலாகாது. ஒருவர் மற்றவருடைய பொருளை, உடமையை, நிலத்தை நாம் கவர்ந்து கொள்ளலாகாது. நாம் அதை விட்டு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு முன்னுரையிலே சொன்னார்கள், ஒவ்வொருவரும் அவனவன் காணியாட்சிக்கு திரும்புதல் வேண்டும். ஒவ்வொருவரும் அவனுக்குரிய இடத்துக்கு போயிடணும். ஆகவே இந்த அடுத்தவருடைய உடைமைகள், அடுத்தவருடைய நகை, அடுத்தவருடைய பணம், அடுத்தவருடைய நிலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பழைய நிலைமைக்கு அவர்கள் சென்று விடுதல் வேண்டும் என்கிற சமூக நீதி இந்த ஆண்டிலே பிரகடனப்படுத்தப்பட்டது. நான்காவதாக, மனிதர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. நாம் படைப்பின் தொடக்கத்திலேயே பார்த்தோம், கடவுள் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். அதை போல ஏழாம் நாள் ஓய்வு நாள், அந்த நாளை நாம் ஓய்வெடுக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் அப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அன்றைக்குத்தான் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம், அன்றைக்குத்தான் நல்லா கறியும் சோறும் திங்கணும்னு ஆசைப்பட்றோம், அன்றைக்குத்தான் துவைக்கணும், துணி துவைக்கணும்னு ஆசைப்பட்றோம், அன்றைக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும் என்று ஆசைப்படுகிறோம். அன்றைக்கு ஆண்டவரோடு செலவிட வேண்டும், அன்றைக்கு நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஓர் ஆண்டு முழுவதும் மனிதர்களுக்கு ஓய்வு தேவை, சபாட்டிக்கல் என்று இங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஆகவே மனிதருக்கு ஓய்வு நல்கும் ஆண்டு. ஐந்தாவதாக, விலங்குகளுக்கும் ஓய்வு நல்கும் ஆண்டு. நம்முடைய வீட்டிலே வீட்டு விலங்குகள் இருக்கின்றன, ஆடு, மாடு, கழுதை, குதிரை, இவை போன்ற பல விலங்குகள் இருக்கின்றன. இவைகளை அடிமைப்படுத்தி நாம் அவற்றிலிருந்து பல பயன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவற்றை அதிகம் சுரண்டாமல் அவைகளுக்கும் மதிப்பு கொடுத்து, அவைகளுக்கும் நாம் உரிய ஒரு சிறப்பிடம் கொடுத்து, அவைகளையும் நாம் விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இங்கே நமக்கு தரப்படுகிறது. ஆறாவதாக, ஏழைகளுக்கு இறங்கும் ஆண்டு. யூபிலி ஆண்டில் நிலத்தில் பயிரிடக்கூடாது. யூதர்களுக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் தங்கள் வயல்களுக்கு போய் அறுவடை செய்கிற பொழுது கோயில் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன, அறுவடை செய்கிற பொழுது கீழே விழுகிற கோதுமை மணிகளையோ, பார்லி மணிகளையோ, கனிகளையோ, தானியங்களையோ பொறுக்கக்கூடாது. அந்த அறுவடையில் வருகிற கதிரை மாத்திரம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கீழே விழுவது ஏழைகளுக்கு, ஏழைகள் வந்து அதை பொறுக்கி பிழைத்து கொள்ளுதல் வேண்டும். இது ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது. நமக்கு பைபிளில் தெரியும், போவாசினுடைய தோட்டத்திற்கு ரூத்து வருகிறார். அவர் வருகிற பொழுது இவர் நம்முடைய ஒரு உறவினர், நகோமியினுடைய சொந்தக்காரர். பாவம், இவங்களை பொறுக்கி பொறுக்கி என்ன கிடைக்க போகுது, ஆகவே கூட கொஞ்சம் தானியங்களை கீழே விடுங்க, அவள் புடைச்சிட்டு போகட்டும் என்று போவாஸ் இரக்கம் காட்டுகிறான். ஏழைகளுக்கு இவ்வாறு இரக்கம் காட்டுதல் வேண்டும். கீழே தவறி விழுவது, கீழே சிதறி விழுவது, கீழே கொட்டுவது எல்லாம் ஏழைகளுக்கு. இந்த யூபிலி ஆண்டில் நிலங்களை நீங்கள் பயிரிடக்கூடாது, நிலத்தில் விளைவதெல்லாம் ஏழைகளுக்கு என்று விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு என்ன பார்க்குறோம், நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் வளர்ந்துருக்குது. அந்த தென்னை மரம் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் தலையை காட்டுது, தேங்காயை பறித்தா அங்கே விழுந்துருது, தென்னை மட்டை விழுந்தா அங்கே விழுந்துருது. நாம் என்ன நினைக்கிறோம், எங்கள் வீட்டு தேங்காய், எங்கள் வீட்டு தென்னை மட்டை, அதை திருப்பி கொடு அப்படின்னு நாம் சண்டை போடுறோம். பிறகு அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, என் வீட்டில் விழுந்துருக்குது, அது எனக்கு தான், உன் தோட்டத்தில் விழுந்தால் தான் உனக்கு அப்படின்னு அவன் சண்டை போடுறான். கீழே விழுகிற 10 பைசாவுக்காக நம்ம 10,000 ரூபாயை தொலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு நாம் இரங்கம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் கருத்தினை இந்த ஆண்டானது நமக்கு சொல்லித்தருகிறது. ஏழாவதாக, இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கும் ஆண்டு. கடவுள் நம்மை படைத்தவர். தண்ணி வச்ச மர நட்டவன் தண்ணி ஊற்றாமல் போவானா, நம்ம அவன் பார்க்காம போவானா, நம்ம இவன் காக்காமல் போவானா? கடவுளுடைய பராமரிப்பை நம்புவது இன்றைக்கு ரொம்ப குறைந்து வருகிறது. அன்றைக்கும் அப்படித்தான், காலத்தின் கோலத்தால் நிறைய பேர் தங்கள் செல்வாக்கை நம்புவார்கள், தங்கள் செல்வத்தை நம்புவார்கள், தங்கள் படிப்பு, பட்டம், பதவியை நம்புவார்கள், தங்களுடைய அனுபவத்தை நம்புவார்கள். கடவுளை நம்புவோம் என்று சொல்லிக்கொண்டு கடவுளை ஆழமாக நம்ப மாட்டார்கள். செல்வத்துக்கும் நற்சுகத்திற்கும் அனைத்திற்கும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பராமரிப்பை நம்ப வேண்டும். இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே வாழ்ந்தார்கள். கடவுளுடைய பராமரிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது.
கையில் 6 ரூபா வச்சுருக்கலாம், 1000 ரூபா வச்சுருக்கலாம், உங்களுக்கு காப்பி டீ கிடைக்குமா இல்லை பன்னு ரொட்டி கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவனே ஏதாவது வயிற்றுக்கு போடுனா வானத்திலேருந்து மண்ணாக வரும். ஆண்டவனே குடிக்க தண்ணி இல்லை, அவன் கொடுத்தா தான் தண்ணி வரும். ஆண்டவனே வெயில் அடிக்குதே, மேகத்தை அவர் அனுப்புவார். ஆண்டவனே குளிர் அடிக்குதே, அவர் நெருப்பு தூணை அனுப்புவார். இப்படித்தான் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். பிற்காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, இந்த 40 ஆண்டுகளில் எங்களுடைய கால்கள் கொப்பளிக்கவில்லை, எங்களுடைய ஆடைகள் கசங்கவில்லை, ஆண்டவர் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, ஆண்டவர் தம் தூய ஆவி அனுப்பி ஞானத்தை பொழிந்து ஆண்டவர் எங்களை அற்புதமாய் காத்தார் என்று அவர் சொல்வார்கள் சொல்லுவார்கள். நாம் பல நேரங்களிலே நம்முடைய பலத்தை நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த யூபிலி ஆண்டிலே கடவுளுடைய பராமரிப்பை நம்புவதற்கு நமக்கு பயிற்சியாய் இந்த ஆண்டு அமைகிறது என்று லேவியர் நூல் 25 அதிகாரம் சொல்லி தருகிறது. 8வதாக நிறைவாக இந்த யூபிலி ஆண்டு கடன்களையும் பாவங்களையும் மன்னிக்கின்ற ஆண்டு. காலத்தின் கோலத்தால் நாம் ஒரு வியாதி வருகிறது, ஆகவே கடன் வாங்குகிறோம். ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கடன் வாங்குகிறோம். மருத்துவமனைகளுக்கு அள்ளி செலவழிக்க வேண்டியிருக்கிறது, அதை கட்ட முடியவில்லை. அது கந்து வட்டி, அதுக்கான வட்டியும் கட்ட முடியவில்லை. நாம் நொந்து போய் விடுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற வீட்டை அடமானம் வச்சாச்சு, நகைகளை அடமானம் வச்சாச்சு, கட்டுறதுக்கு வழியே இல்லை. இப்படி உள்ளவர்கள் எப்படி பிழைப்பார்கள்? தேர்தல் வருகிற பொழுது ஆகவே தான் உங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும், அந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட யூபிலி ஆண்டு வருகிற பொழுது யூத மக்கள் தங்களிடத்திலே யார் யார் கடன்பட்டிருக்கிறார்களோ, தங்களிடத்திலே யார் யார் பாவப்பட்டிருக்கிறார்களோ, அத்தனை பேர்களுடைய கடன்களையும் தள்ளிவிட வேண்டும். சாமி, நீங்கள் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா தர வேண்டியிருக்கு, அப்படி தானே? நீங்கள் இல்லை, தர வேண்டியிருக்கு. நன்றி, யூபிலி ஆண்டு தொடங்கிவிட்டது, ஆகவே மன்னித்து விட வேண்டும். நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அவருக்கு ரூபா வாங்கினவங்கலாம் போய் நீங்கள் சொல்லிடுங்க, கடன் தள்ளுபடி பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி பெருந்தன்மையாக, இப்படி தாராளமாக, இப்படி தியாகமாக நாம் நடந்து கொள்ள யூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடேங்கப்பா, எவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்கள், எவ்வளவு சமத்துவ சிந்தனைகள், எவ்வளவு மிகவும் மனிதநேயத்தோடு மனித மாண்போடு ஒவ்வொருவரையும் பார்க்கிற சிந்தனைகள் என்று நாம் இந்த யூபிலி ஆண்டை பற்றி வியந்து விடுகிறோம். ஆமாம், உண்மையிலே இப்படி யூபிலி கொண்டாடினாங்களா இல்லையா என்று ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. விவிலியத்தை ஆய்வு செய்கிற அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்தில், பாபிலோனிய சிறையிருப்பில் இவர்கள் வாழ்ந்துவிட்டு 40 ஆண்டுகள் கழித்து மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்களே, நெபுகத்நேசர் காலத்தில் அங்கே போயிட்டு பிறகு சீருஸ் மன்னன் காலத்தில் அவர்கள் திரும்பி வருகிறார்களே, அதாவது கிமு 586-87களிலே பாபிலோனுக்கு சென்றார்கள் அடிமைகளாய். அவர்கள் இப்பொழுது 536-37களிலே திரும்பி வருகிறார்கள். இவ்வாறு வருகிற இந்த காலகட்டத்திலே எருசலேம் நகர எழுகைக்குள்ளே இந்த யூபிலி ஆண்டானது பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. மக்கள் மீண்டும் காணியாட்சிக்கு திரும்பினார்கள், மக்கள் மீண்டும் மனிதநேயத்தோடு வாழத் தொடங்கினார்கள் என்று குறிப்பு காணப்படுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு 50வது ஆண்டிலும் யூத ராபிகள் இவ்வாறு கொண்டாடும்படியாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், இறைவாக்கினர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அது பற்றிய பதிவுகள் நமக்கு அதிகமில்லை. ஆனால் விவிலியம் இவ்வாறு ஒரு யூபிலி ஆண்டினை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். புதிய ஏற்பாட்டிலே யூபிலி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. எக்காலம் முழங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் இதற்கென்று பிரகடனப்படுத்துங்கள் என்பது சொல்லப்படவில்லை. ஆனால் யூபிலி ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட வாசகத்தை நம் ஆண்டவர் இயேசு நாசரேத்தூர் தொழுகை கூடத்திலே வாசிக்கிறார். நமக்கு தெரியும், லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே அவர் தொழுகை கூடத்தில் தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடங்குகிறார். எசையாய் எழுதிய இறைவாக்கு ஏற்றுச்சுருள் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை விரித்ததும் பின்வரும் பகுதியை கண்டார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று அவர் அங்கே முழக்கி வாசிக்கின்றார். இறுதியில் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். இதில் சொல்லப்படுகிற கருத்துக்களை நாம் பார்க்கிற பொழுது
ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது இது ஏறக்குறைய ஒரு யூவிலி ஆண்டு பிரகடனமாகவே இயேசுனுடைய முதல் பிரசங்கம், முதல் பிரகடனம் இருப்பதனை நாம் பார்க்கிறோம். இன்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே என்று சொல்வது போல, இயேசுவோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பொழுதும் நமக்கு யூபிலி ஆண்டு அருள் தரும் ஆண்டாகவே இருக்கிறது. இதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லித்தருகிறது. புதிய ஏற்பாடு நாம் அனைவரும் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும், மனிதரோடு ஒப்புரவாக வேண்டும், மனம் மாற வேண்டும், இறையாட்சியில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இறையாட்சியின் விழுமியங்களாகிய அன்பு, மதிப்பு, பகிர்வு, தியாகம், தன்னலமில்லாத பொது நலம், இவற்றை நாம் கொண்டவர்களாக, மன்னிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுனுடைய புதுமைகள், இயேசுனுடைய போதனைகள், இயேசுனுடைய ஓமைகள் இந்த தத்துவத்தை நமக்கு முழுமையாக விவரித்து சொல்லுகின்றன. ஆகவே இயேசுனுடைய வாழும் காலமெல்லாம் நமக்கு இந்த அருள் தரும் ஆண்டுதான். அன்புமிக்கவர்களே, இவ்வாறு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, புதிய ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டிருக்கிற இந்த யூபிலி ஆண்டு அல்லது அருள் தரும் ஆண்டு திருச்சபையின் வரலாற்றில் எப்பொழுதிலிருந்து கொண்டாடப்படுகிறது என்பதுதான் இரண்டாவது தலைப்பு. இது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் 1299 ஜாக்கோமோ எனப்படுகிற ஒரு கர்தினால், அப்பொழுது இருந்த போனிஃபஸ் 8 எனப்படுகிற திருத்தந்தைக்கு ஆலோசனையாளராக இருந்தார். அவர் திருத்தந்தைக்கு சொன்னார், 1300 என்கிற ஒரு முழுமையான ஆண்டு மலர்கிறது. விவிலியத்தில் யூபிலி பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டை யூபிலி ஆண்டு என்று சொல்லி நாம் கொண்டாடலாமே, மக்களுக்கு ஆன்மீக விதத்திலே சமூகத்திலே பயனுடையதாக இருக்கும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அவருடைய விருப்பத்திற்கு இணங்க திருத்தந்தை 8 போனிஃபஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டினை பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர் வந்து யூபிலி ஆண்டை பிரகடனப்படுத்தி ரோமாபுரியில் இருக்கிற புனித பேதுரு, புனித பவுல் பசிலிக்காக்களை சந்திப்பவர்களுக்கு சிறப்பான பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் அறிவிக்கப்பட்டது மக்களுக்கு பெரிய எழுச்சியை தந்தது. மக்கள் தனிப்பட்ட விதமாகவும், குடும்பமாகவும், குழுவாகவும், பங்காகவும், சபையாகவும், சாறை சாறையாய், பவனியாய் ரோமாபுரியை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்தார்கள், ஒப்புரவானார்கள், யூபிலின் இந்த கருத்துக்களை வாழ்வாக்கினார்கள். மக்களிடையே ஒரு சமத்துவம் மலர்ந்தது. இது தந்த பலனை திருச்சபை பார்த்தது. ஆகவே இனி ஒவ்வொரு 100 யூபிலி ஆண்டு என்று கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை ஆணையிட்டார். ஆனால் 1350 இன்னொரு திருத்தந்தை சொன்னார், இல்லை இல்லை, பைபிள் ஒவ்வொரு 50 கொண்டாட சொல்லுகிறது. ஆகவே இனி ஒவ்வொரு 50 திருச்சபையில் யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்படும் என்று சொன்னார். ஆகவே ஒவ்வொரு 50 யூபிலி ஆண்டு என்று திருச்சபையில் மாறியது. 1390 இன்னொரு திருத்தந்தை வந்தார். அவர் சொன்னார், நான் 1400 வரைக்கும் இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியலை, எனக்கு ஒரு யூபிலியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, அதனால் 1390 யூபிலி ஆண்டு என்று அவர் பிரகடனப்படுத்தினார். ஆகவே அது பெரிய வரவேற்பை பெற்றது. 1400 நிறைய விபத்துக்கள் நடந்த காரணத்தினால் அது கொண்டாடப்படவில்லை. ஆகவே 1390 யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்பட்டது. பிறகு அதன் பிறகு இன்னொரு திருத்தந்தை வந்தார். அதிலிருந்து 33 1423 இயேசு இந்த உலகத்தில் 33 பணி செய்தாரே, ஆகவே மீட்பின் யூபிலி ஆண்டு என்று புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சு 1423 அவர் ஒரு யூபிலியை பிரகடனப்படுத்தினார். பிறகு 1450 எல்லாம் ஒழுங்குக்கு வந்தன. திருத்தந்தையர்கள் சொன்னார்கள், இப்படியாக அல்ல, இனி ஒவ்வொரு 25 யூபிலி ஆண்டு, ஒவ்வொரு 50 யூபிலி ஆண்டு, ஒவ்வொரு 133 83 மீட்பின் யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பின்னணியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு 25 யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது, ஒவ்வொரு 50 யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது, ஒவ்வொரு 75 யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது, ஒவ்வொரு 100 யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது. 1933 மீட்பின் ஆண்டு, 1983 இன்னொரு மீட்பின் யூபிலி ஆண்டு, 2033 இன்னொரு மீட்பின் யூபிலி ஆண்டு. அதற்கு இப்பொழுதே தயாரிப்பும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் அன்புமிக்கவர்களே, அண்மை காலங்களில் 2000 மாபெரும் யூபிலியை நாம் கொண்டாடினோம்.
அதற்கு 5 ஆண்டுகள் தயாரிப்பு நடைபெற்றன. அதற்கு பிறகு 2013 நாம் விசுவாசத்தின் ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு என்று நாம் கொண்டாடினோம். 2017 இரக்கத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் மெர்சி என்று நாம் கொண்டாடினோம். இது சிறப்பான யூபிலிகள். ஆனால் கொண்டாடப்பட வேண்டிய ஆண்டவரின் யூபிலிகள் ஒவ்வொரு 25, ஒவ்வொரு 33 என்று திருச்சபை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. ஆகவே 2000 பிறகு இன்றைக்கு நாம் 2025 யூபிலி ஆண்டை கொண்டாடப் போகிறோம். 2033 தயாரித்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த யூபிலி ஆண்டுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கு முன்பாக இந்த ஓர் ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை திருத்தந்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். முதலாவதாக, இந்த ஆண்டு இயர் ஆஃப் ப்ரேயர், இது இறை வேண்டல் ஆண்டு என்று திருத்தந்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நிறைய தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், குழுமங்களில் செபம் என்பது குறைந்து கொண்டே போகிறது. செபம் என்பது இன்றைக்கு நிறைய பேருக்கு செபிக்க தெரியவில்லை. இன்றைக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் தத்தளிக்கிறார்கள். ஆகவே நாம் ஜெபத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலும், குடும்பத்திலும், சபையிலும் ஜெபத்தை மீட்டெடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு திருப்பலிக்கு முன்பாக பங்கு தந்தையை வந்து ஜெபமாலையை மற்றும் பிரார்த்தனையை வழி நடத்தினார். நிறைய ஊர்களில் அந்த ஜெபமெல்லாம் காணாமலே போயிடுச்சு. அது கிடையவே கிடையாது. பூசை முடிஞ்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ நீசுரியில் ஓடுற மாதிரி அது முடிஞ்ச பிற்பாடு எல்லாரும் போகலாம் என்று வருவார்கள். அப்படி இல்லை, மக்கள் பங்கெடுத்து இந்த ஜெபத்தில் அவர்கள் ஈடுபடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருத்தந்தை அதைத்தான் விரும்புகிறார். நாம் வந்து தனிப்பட்ட குடும்ப ஜெபத்தை மீட்டெடுக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு வீடுகளில் ஜெபம் என்பது மாதா டிவி ஆன் பண்ணி அதில் ஆராதனை போகுதா, அது வந்து பாடல் போகிறதா, அதை கேட்டுக்கிட்டு இங்கே அடுப்பங்கரையில் உட்காந்து கருவாடை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வேலையாகி போயிடுச்சு. அதுதான் ஜெபம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஜெபமால போயிடுச்சுன்னா அது ஒரு அழுந்தமரியை சொல்லிக்கிட்டு சிஸ்டமரியே சர்வேஸ்னே மாதாவே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜெபம் நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் நாம் இறைவனோடு உறவு கொள்கிறோமா? இறைவனுடைய குரலை கேட்கிறோமா? அவருடைய திருவுளத்தை கண்டறிகிறோமா? அதன்படி வாழுகிறோமா என்பதை மீட்டெடுக்க திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நூல் ஏற்கனவே வெளியாகியிருக்கிறது. அதிலே 4வது தூணாக செபம், இறைவேண்டல் அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஒரு கவர்ச்சியான மனிதர், பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றாக பேசக்கூடியவர், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இயேசுவோடு இருப்பதே பேரானந்தம். இயேசு செய்கிற புதுமைகள் நமக்கு பரவசம். அப்படி எல்லாம் இயேசுவிடத்திலே நம்மை கவருகிற பண்புகள் இருந்தாலும், சீடர்களை அதிகம் கவர்ந்த பண்பு என்ன தெரியுமா? இயேசு ஜெபிப்பது தான். காலையில் இயேசு காணாமல் போய்விடுவார். என்னங்கடா பட்டில் காணலையே அப்படின்னு தேடினா, அவர் அங்கே உட்சில போய் மரங்களுக்கு நடுவே போய் அப்பா பா பா பான்னு தந்தை இடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். மாலையில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதன் பிறகு இயேசு காணாமல் போய்விடுவார். ராத்திரி எங்கே போயிட்டாருன்னு பார்த்தா அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். சீடர்கள் அதை பார்த்து வியந்தார்கள். ஆகவே ஒரு நாள் இயேசுவிடத்திலே கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, நாங்களும் உங்களை போல ஜெபிக்கணும், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும், அப்பா என்று கடவுளை உரிமையாய் அழைத்து ஜெபிக்கணும், பிள்ளைகள் நாங்கள் அவரிடத்தில் ஜெபிக்கணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று இயேசுவிடத்திலே கேட்டார்கள். இவ்வாறு ஜெபியுங்கள் என்று இயேசு ஒரு ஜெபத்தை கற்றுத்தந்தார். திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய ஜெப வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த திருச்சபையினுடைய மறைக்கல்வி ஏட்டிலே மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபங்கள் பல வகை, பல வகையான ஜெபங்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த ஜெபங்களை எல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். திருப்பாடல்களை ஜெபிப்பது, நாம் வந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்பது, மற்றும் ஜெபமாலை ஜெபிப்பது, மாலை ஆராதனைகளில் பங்கெடுப்பது, இவ்வாறு பல ஜெபங்கள், எல்லா ஜெபத்தையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீங்கள் தனியாக நினைத்து பாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம், ஏதோ நெருக்கடி, ஏதோ ஒரு தேவை வருகிற பொழுது ஆண்டவனே ஆண்டவனே என்று போய் நாம் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறோம். செபம் நம்முடைய அன்றாட வாழ்வின் மூச்சாக இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த இறைவேண்டல் ஆண்டிலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு கருத்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு விரிவாக சொல்லப்படும், அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். எல்லாரும் ஜெபத்தை நாம் மீட்டெடுப்போம்.
இரண்டாவதாக திருத்தந்தை நமக்கு சொல்லுகிற கருத்து என்னவென்றால், இந்த யூபிலி ஆண்டிலே ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் திருப்பு முனையாய் புரட்சியாய் நமக்கு திருச்சபையை பற்றிய புதிய சிந்தனைகளை தந்ததே, அதில் 16 ஏடுகள் இருக்கின்றன. அந்த 16 ஏடுகளில் 4 ஏடுகளை நாம் மீண்டும் வாசித்து அதற்கு மறுவாசிப்பு கொடுக்க வேண்டும். எந்த 4 ஏடுகள்? திருச்சபை பற்றிய ஏடு, இன்றைய உலகில் திரு அவை பற்றிய ஏடு, இறை வழிபாடு பற்றிய ஏடு, திரு வழிபாடு பற்றிய ஏடு. இந்த 4 ஏடுகள் கான்ஸ்டிடியூஷன்ஸ், கோட்பாட்டு வெளிப்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கோட்பாடுகளை நாம் மீண்டும் தெரிதல் வேண்டும். ஏன் தெரிதல் வேண்டும்? அப்படி தெரிந்தால்தான் நம்முடைய திருச்சபை, நம்முடைய வழிபாடு என்ன என்பதிலே ஒரு பிடிப்பு இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு நேற்று பெய்கிற மழையில் முளைக்கிற காலால எல்லாரும் போய் அங்கேயும் வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்து கழுத்தில் காத்தில் கிடக்கிற தங்கத்தெல்லாம் கழுத்தி போட்டுட்டு பேனு எல்லாரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஜெபம், அதுதான் வழிபாடு என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. எது ஜெபம், எது வழிபாடு என்கிற திருச்சபையினுடைய கோட்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு மேற்கோளை நான் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். திருத்தூதர் பணிகள் 2 அதிகாரம், அந்த ஆதிக்கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. வசனம் 42, திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். பைபிள் ஒரு காரியத்தை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறது. அது சொல்லுகிற கருத்து மாத்திரமல்ல, அது எந்த வரிசையில் சொல்லுகிறது என்பது முக்கியம். வரிசையை நீங்கள் மாற்றக்கூடாது. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கிழிஞ்ச சிலையை கட்டிட்டு போவீங்களா, இல்லை ஒரு பீத்தல் சிலையை கட்டிட்டு போவீங்களா? இல்லையே, அதுக்கு ஒரு 10,000 20,000 பட்டு கூட தானே கட்டிட்டு போவீங்க, அதுக்குத்தானே ப்ரையாரிட்டி. அதைப்போல் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இங்கு பாருங்கள். அதான் திருச்சபை பற்றி, திருச்சபையினுடைய போதனையை பற்றி கற்றுக்கொள்வதாகும். முதலாவது, திருத்தூதர் கற்பித்தவற்றில் அப்போஸ்தலர்கள் பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலிக்க திருத்தூதர் மரபு என்ன சொல்லுகிறது, அது முக்கியம். அதான் முதல் பிடி. சும்மா நேற்று பெஞ்ச மழையில் முளைச்சிட்டு கையில் பைபிள் எடுத்துட்டு அவன்லாம் பேசுகிறதெல்லாம் அது எப்படி திருத்தூதர் போதனையாக இருக்க முடியும், திருச்சபையினுடைய மரபாக இருக்க முடியும்? புது புது கருத்துக்களை சொல்லிக்கொண்டு மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான போதனைகளில் ஈடுபடக்கூடாது. இரண்டாவது, நட்புறவிலும் ஒருவரோடு ஒருவர் உறவில் வாழ வேண்டும். நாம் ஹாய்களை சொல்ல வேண்டும், மன்னிக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அதைத்தான் நமக்கு சொல்லித்தருகிறது. செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு கத்துறான் உட்காந்துக்கிட்டு. விசுவாசம் செயலோடு இருக்கணும். அன்றைக்கு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் நட்போடு உறவாடினார்கள். மூன்றாவது, அப்பம் பிட்டார்கள். பாருங்க, அப்பம் பிட்கிறது என்பது நற்கருணை கொண்டாட்டம். வழிபாடுகளின் உச்சமெல்லாம் நற்கருணை கொண்டாட்டம் தான், திருப்பலி தான். அதில் தான் முழுமையான வழிபாடு அடங்கி இருக்கிறது. இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது. இதை நான் சொல்லலை, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் இறைவேண்டல், செபம். செபம் அதுக்கு பிறகுதான் வருகிறது. ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு கூட்டத்துக்கு போங்க, ஜெபமணக்கடவோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு அன்பான இயேசு சுவாமி, இப்போ இயேசுவாமிகிட்ட ஆரம்பித்து கடைசி முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே பாங்க உட்காந்துக்கிட்டு. இதுவரைக்கும் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏசமிட்டுன்னு பேசினேன், அப்புறம் என்ன முடிக்கிறோம் ஏசு தந்தையன்னு முடித்தா என்ன குழப்பம், செபிக்கவும் தெரியல. ஒரு பாட்டு பாடுறது, வாங்கி கத்துறது, அல்லது கைகளை தூக்குவது, கால்களை தூக்குவது, உணர்ச்சி வசப்படுவது மாத்திரமே ஜெபம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜெபம் பல வகைப்படும், பல வகையான ஆன்மீகம். திருச்சபை ஒரு களஞ்சியம், திருச்சபை ஒரு சொத்து, திருச்சபை ஒரு கருவூலம். இங்கே அமைதி ஜெபம் இருக்கிறது, ஆரவாரமான ஜெபம் இருக்கிறது, தியான ஜெபம் இருக்கிறது, அருங்குடை ஜெபம் இருக்கிறது, பல வகையான ஜெபம் இருக்கிறது. எல்லாத்தையும் நாம் அனுமதிக்கிறோம், எல்லாத்தையும் நாம் வந்து கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டிலே நாம் புது வகையான ஜெப முறைகளையும் அன்புமிக்கவர்களே கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே திருச்சபையினுடைய போதனை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இதனை நாம் உள்வாங்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு சொல்லித்தருகிறார். ஒவ்வொரு ஏட்டையும் இந்த ஆண்டிலே நாம் தனித்தனியாக படித்து அதனுடைய முத்தாய்ப்பான கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி அதற்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நாம் புதிய முறையில் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்க முயலுதல் வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இந்த ஆண்டின், இந்த யூபிலி ஆண்டினுடைய மைய கருத்து பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் திருப்பயணிகள்.
நாம் எல்லாரும் விண்ணகத்தை நோக்கி திருப்பயணிகளாக இருக்கிறோம். ஆகவே நிறைய திருப்பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். குடும்பமாக, குழுவாக திருத்தலங்களுக்கு செல்லுதல் வேண்டும். நான் நினைக்கிறேன் நம்முடைய கோயிலும் ஒரு திருத்தலமாக இந்த யூபிலி ஆண்டில் பிரகடனப்படுத்தப்படும், வாசல் திறக்கப்படும், பரிபூர்ண பலன்கள் எல்லாம் இங்கு இருக்கும். ஆயிரத்திலே முன்னதாகவே நீங்கள் சொல்லி அந்த அனுமதியை நம்முடைய ஆலயத்திற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். யூபிலி ஆண்டு தொடங்குகிற பொழுது இங்கேயும் நம்முடைய வாசல்களை திறந்து அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த யூபிலி ஆண்டு என்பது மனம் மாறவும் புது வாழ்வு காணவும் நமக்கு ஒரு வாய்ப்பு, மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவரோடு நாம் நடக்கவும் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு இறைவன் தருகிற ஒரு பெரிய வரம். ஆகவே இந்த யூபிலி ஆண்டு பொருளுள்ளதாக நமக்கு அமையட்டும். ஒரே ஒரு கருத்து, நான் என்னுடைய தனி ஜபத்தில் ஆளப்படுவேன், ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாடல் வாசிப்பேன், ஆண்டவரோடு ஒன்றிப்பேன், நான் திருச்சவனுடைய போதனைகளை உள்வாங்குவேன் என்று இந்த நாளிலே நாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்படுவோம். ஆமென்.